Hello friend, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நேர ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பாக்கெட் கீழே அந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான டிசைன் இது. இது வந்து எப்படி நம்ம வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேண்ட் தைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 மீட்டர் அளவு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச். ஃபேண்ட்டோட முழு உயரம் வந்து 38 இன்ச். இந்த உயரத்துக்கு 2 மீட்டர் அளவு துணி போதும். இதோட பெரிய அளவுனால் 2.5 மீட்டர் அளவு துணி தேவை. நல்ல பக்கம் உள்பக்கம் வச்சுட்டு ரெண்டு கரையும் பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். நீல வாக்கில் மடிச்சிருக்கோம். கரை பக்கம் நம்ம பக்கத்தில் இருக்க ஆப்போசிட்டில் மடிப்பு பகுதி இருக்குது. இப்போது ஓப்பன் பகுதியில் மேல் பகுதியில் துணி வந்து அன்னியூன் இருக்கிறதுனால ஒரு கோடு போட்டு அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டாச்சு. இதுக்கு கீழே வந்து நம்ம அளவுகள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாடாக தைக்கிறதுக்காக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இதில் நம்ம நாடாக எலாஸ்டிக் எதுனாலும் இதில் தான் வைக்கணும். இப்போ இதுக்கு கீழே தான் ஃபேண்ட்டோட முழு உயரம் எடுக்க போகிறோம். நம்முடைய ஃபேண்ட்டோட முழு உயரம் வந்து 38 இன்ச். இந்த 38 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அடியில் மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு இணைச்சாச்சு. அடுத்து மேல் பகுதியில் இடுப்புனுடைய சுற்றளவு, நம்முடைய இடுப்புனுடைய சுற்றளவு வந்து 36 இன்ச். அது கூட 2 இன்ச் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் சேர்த்து 38 இன்ச் ஆகும். அதை 4 டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச் சேர்க்கணும். 38 இன்ச்சை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் வரும். அது கூட 2 இன்ச் சேர்த்து 11.5 இன்ச் வரும். அந்த 11.5 இன்ச்சை வந்து நம்ம இடுப்புனுடைய சுற்றளவாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 11.5 இன்ச்சையே கிராச்சோட லென்த்தாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லூஸாக பேண்ட் போடுவீங்கன்னா கூட 1.5 இன்ச் சேர்த்து 12 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சைட்லேருந்து 11.5 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டை மேலே வரைக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம வெளிப்பக்கமாக கோடு போட்டு விட்டுருக்கோம். அதுலேருந்து உள்பக்கமாக ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணதையும் மேலே வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே கிராச்சோட வளைய வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதனுடைய அளவு எடுக்கணும். சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய அளவு எடுத்துக்கலாம். நமக்கு 11.5 இன்ச் இருக்குது. அதை 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.75 இன்ச் வரும். 5.75 சென்ட்ரல் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனில் பாதி எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதையே பாட்டம் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். 5.75 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பாட்டம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச். அதை 2 டிவைட் பண்ணும்போது 6 இன்ச். அதையும் 2 டிவைட் பண்ணிவிட்டு 3 இன்ச் அந்த பக்கம், 3 இன்ச் இந்த பக்கம், இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி இதை வந்து இணைச்சி விடணும். இந்த மாதிரி லெக்கர் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த இதிலேருந்து பாட்டம் 2 வரைக்கும் இணைச்சி விட்டுடலாம். இந்த லெக் சேப்பர் இல்லாமல் இந்த லைன் எப்படி வரையலான்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு இந்த ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃபேண்ட்டோட முன்பக்கத்து அளவு. இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க கிளாத்தை அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பும்போது மடிப்பு பாகம் நம்ம பக்கத்தில் வரும், ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட்டில் போயிடும். இந்த மாதிரி நம்ம துணியை போட்டுக்கலாம். மேல் பகுதியில் அன்னியூனாக இருக்கிறத மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைன் போட்டு விட்டுருக்கேன். இப்போ சைடில் ஒரு 1.5 இன்ச் அளவு இடம் விட்டு நம்ம முன்பகுதிக்கான கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். இந்த சைடில் ஒரு 1.5 இன்ச் அளவு இடம் விட்டுருந்தால் போதும். கிராச் ஏரியாவில் ஒரு 2.5 இன்ச் அளவு இடம் விட்டு முன்பகுதிக்கான துணியை வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம்.
சைடில் அரை இன்ச் அளவு கேப் விட்டு முன்பகுதியை நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. அடுத்து கிராச் ஏரியாவில் நம்ம மார்க்கிங் பண்ண இடத்துலாமே ஒரு 2.5 இன்ச் அளவு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கோடு போட்டு விட்டுடலாம். அதேமாதிரி பாட்டன் பகுதியிலையும் இந்த மாதிரி நம்ம லைன் பண்ணி விட்டுடலாம். அடுத்து மேல் பகுதியில் ஒரு 2.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கிராச் ஏரியாவில் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ வெளிப்பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்க 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி கிராச்சோட வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். அடுத்து சென்டர் பகுதியில் ஒரு 1.25 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் பகுதியில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோந்தான் பின்பகுதிக்கான மார்க்கிங் ரெடி ஆகிட்டு. இப்போ முன்பகுதியை எடுத்துட்டு நம்ம வந்து பின்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின்பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு முன்பகுதி பின்பகுதி தனித்தனியாக 2 பகுதி வந்து கிடச்சிட்டு. அடுத்து பாக்கெட்டுக்கான கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பாக்கெட்டோட உயரம் வந்து 15 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பெரிய பாக்கெட்டாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து 15 இன்ச் நீளம் 7 இன்ச் அகலத்துக்கு 2 கிளாத் வந்து போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 துணி தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி பாக்கெட்டுக்காக எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முன்பகுதி பின்பகுதி ரெண்டையும் நல்ல பக்கம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு காட்சி ஏரியாவில் 1.5 இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து 2 காட்சி ஏரியாவும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டு முன்பகுதி பின்பகுதி காட்சி ஏரியா வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம முன்பகுதியில் பாக்கெட் வைக்கலாம். நம்ம வலது பக்கத்தில் மேலே இருந்து மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச், அதுக்கு கீழேயும் 2 இன்ச், இந்த மாதிரி 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து நம்ம பாக்கெட்டுக்காக கை போகிற அளவுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி 1.5 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்கெட்டோட கிளாத்தை மேலே இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு வச்சுட்டு அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதையும் உள்பக்கமாக ஒரு 1.5 இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச் இடவெளியில் 6 இன்ச் நிலத்தில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ 1.5 இன்ச் அளவு இடம் விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு பாக்கெட் கிளாத்தை இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கிளாத்தை வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த 1.5 இன்ச் இடவெளிக்குள்ளே இன்னொரு தையல் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி 11 தையல் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு பாக்கெட் கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாக்கெட் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கு கீழே இன்னொரு பாக்கெட் கிளாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சிடலாம். இந்த வளைவான பகுதி வளைவான பகுதியில் வர்ற மாதிரி பார்த்து வச்சுட்டு 2 சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருந்து வளைவான பகுதி வரைக்கும் 2 சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
மாதிரி வளைவான பகுதி வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இந்தளவுக்கு துணி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாக்கெட்லையும் உள் பக்கத்தில் ரெண்டு தையல் போட்டு நம்ம வந்து தச்சிக்கலாம். பாக்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட் கிளாத்தை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த தையல் வந்து உள்பகுதியில் போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம் பாக்கெட்டை. மாதிரி தச்ச பகுதி வந்து உள்பக்கத்தில் போகிற மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ உள்பகுதியில் போயிட்டு இப்போ பாக்கெட் கிளாத் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாக்கெட்டோட இன்னொரு கிளாத்லேயும் தையல் படுற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். மேல் பேண்ட்டோட கிளாத் இன்னொரு பாக்கெட்டோட கிளாத்தையும் சேர்த்து தச்சுருக்கோம். அடுத்து இப்போ ஜாயின் பண்ண பாக்கெட்டோட கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். கீழே 6 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். அதில் படாத அளவுக்கு இந்த பாக்கெட்டை ஒட்டி இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாக்கெட் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து பின்பகுதியும் நம்ம முன்பகுதியோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கெட் பகுதியில் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு முன்பக்க கிளாத் பக்கமாக திருப்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம். அந்த தையலுக்கு மேலேயே பின்பகுதியை நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலுக்கு மேலே தையல் போடும்போது மேலே நமக்கு தையல் இல்லாமல் நமக்கு பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் கீழே நம்ம ஒரு பட்டனும் லூப்பும் கொடுக்கறதுக்காக இடம் விட்டு தைக்க போகிறோம். இப்போ கீழ்பகுதியில் தையலுக்காக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 1/2 இன்ச் அளவு கீழே மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு மடித்து அது எங்கே அந்த மடிப்பு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலே ஒரு 3/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு லூப் பட்டன் வைக்க விரும்புகிறோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கிங் வரைக்கும் இந்த மாதிரி தச்சு வந்துட்டு அதிலேருந்து மேலே திருப்பி நம்ம வந்து அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாக்கெட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அடுத்து கீழேயும் பட்டன் லூப் வைக்கிறதுக்காக இடம் விட்டு இந்த மாதிரி தச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பக்கத்துலேயும் கீழே பட்டன் லூப்புக்காக இடம் விட்டு அதே மாதிரி நம்ம சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கீழ்ப்பகுதியில் லூப் வைக்கிறதுக்காக கிளாத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதனுடைய முகம் வந்து வெளிப்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு இதே வெட்டு பகுதி வந்து நம்ம தைக்கிறதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டான இடைவெளி விட்டு லூப் வந்து தச்சுக்கலாம். ஒரு 5 லூப் வச்சு தச்சுக்கிறோம் ஒரு 3/4 இன்ச் இடைவெளியில். இந்த மாதிரி லூப் வச்சு தச்சு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி ரெண்டு பக்கமும் லூப் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து ஒரு 3 இன்ச் அகலமும் ஒரு 10 இன்ச் நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். அது அந்த மாதிரி சென்டரில் ரெண்டாக மடிச்சிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண கிளாத்தை வந்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லூப் ரெடி பண்ணி வச்சுருக்க கால் பகுதி எடுத்து நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கிளாத்தும் நம்ம சென்டரில் கோடு போட்டதுக்கு ரெண்டு சைடும் வெளியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். கோடு வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ நம்ம லூப் வச்சதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பகுதியை வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு அந்த கோட்டுக்கு இந்த சைடு வச்சு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். லூப் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவு நீளத்துக்கு 1/2 இன்ச் அளவு மடித்து ஒரு 1/4 இன்ச் அடவுலியில் இந்த மாதிரி நம்ம நீளமாக தச்சு விட்டுக்கலாம். லூப் வச்ச இடம் வரைக்கும் இந்த மாதிரி தச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சின்ன கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு ஊசியை நிறுத்தி இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து லூப் இருக்க பகுதியில் இருக்க துணியையும் கீழே இருக்க துணியையும் எந்த மடிப்பும் அடிக்காமல் அப்படியே வச்சு கோட்டுக்கு இந்த சைடு அப்படியே நீளமாக நம்ம தச்சுக்கலாம். வேறு தச்சு எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் தான் இடம் இருக்கும். துணியில் படாத அளவுக்கு அந்த கோட் அளவுக்கு துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் துணி இருக்கும். நல்லா பார்த்து கட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் அளவு மேலே கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த அடுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து ஒரு 2 இன்ச் அளவு இட விட்டு மீதி இருக்கதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு அயன் பண்ணிக்கலாம். இல்லை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு 3 பக்கமும் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். 1/2 இன்ச் அளவு உள் பக்கமும் மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு 3 பக்கமும் நம்ம வந்து கரெக்டாக தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் அளவு துணியை உள் பக்கமும் மடிச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். அதேமாரி மேல் பக்கமும் 1/2 இன்ச் அளவு துணியை மடித்து இந்த மாதிரி தச்சுக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக லூப் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த பகுதியில் நம்ம பட்டன் வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு மடித்து ஒரு எல் ஷேப்பாக தச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓப்பன் பகுதியில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி தச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச் அளவு மடித்ததை தச்சு விட்டுடலாம். இதே மாதிரி அந்த சைடு நம்ம தச்சுக்கலாம். அடுத்த காலையும் இந்த மாதிரி தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து சென்டரை வந்து நம்ம 1/2 இன்ச் அடவுலியில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/4 இன்ச் அடவுலியில் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மேல் பகுதியில்
எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச் அளவு மடிச்சிக்கலாம், திரும்ப 1.5 இன்ச்சை திருப்பி மடிச்சுட்டு ஃபுல் ரவுண்டையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவு எலாஸ்டிக் விடுறதுக்காக இடம் விட்டு ஃபுல் ரவுண்டையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்முடைய இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 36 இன்ச், வெஸ்டினுடைய அளவு வந்து 30 இன்ச். வெஸ்டினுடைய அளவுக்கு தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கு எடுக்கணும். 30 இன்ச் அதுலேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 26 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை சேஃப்டி பின்னால் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் பிடிச்சி தச்சு இந்த மாதிரி கேப்பையும் நம்ம தச்சு எடுத்துடலாம். அடுத்து எலாஸ்டிக் இந்த மாதிரி 2-3 தடவை இழுத்து விட்டுட்டு மேல் பகுதியிலையும் நல்லா இழுத்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து பகுதியில் இந்த மாதிரினா பட்டன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 சைடும் லூப் பட்டன் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. ஃபேண்ட்டுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. தேங்க்யூ.